மூன்றே வாரங்களில் சிவப்பழகு பெற பன்னீர் ரோஜா இதழ்களை முதல் நாள் இரவு வெந்நீரில் ஊறவிடுங்கள். மறுநாள் இதழ்களை நீக்கி எஞ்சியிருக்கும் ரோஸ் வாட்டரில் முகம் கழுவுங்கள். இதை தினமும் தொடர்ந்து செய்து வர முகம் சிவப்பழகு பெறும். பாதாம் எண்ணெய்க்கு உடல் சருமத்தை மிருதுவாக வைக்கும் தன்மையும் பளபளப்பாக வைக்கும் தன்மையும் உண்டு. வாரத்திற்கு இரண்டு முறை பாதாம் எண்ணெய் தடவி குளித்தால் உடல் சருமம் மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். கோடை காலம் வந்தாலே சிலரது சருமம் கருமை அடைந்து புளி விளக்கிறது. இதற்கு தர்பூசணி சாறு, ஆரஞ்சு பழ சாறு இவை இரண்டையும் கலந்து முகத்தில் பூசலாம். அல்லது கடலை மாவு அரை டீஸ்பூன், பயித்த மாவு அரை டீஸ்பூன், முல்தானி மட்டி அரை டீஸ்பூன் இவற்றுடன் ரோஸ் வாட்டர் விட்டு கலந்து கொள்ளவும். இதை முகத்தில் பூசி கொண்டு கால் மணி நேரம் ஊறவிட்டால் பிறகு முகத்தை கழுவுங்கள். இப்படி வாரத்திற்கு இருமுறை செய்து கொண்டாலே போதும், சருமம் மின்னும். தக்காளி சாறு ஒரு டீஸ்பூன், ஆரஞ்சு சாறு ஒரு டீஸ்பூன், முல்தானி மெட்டி அரை டீஸ்பூன், கடலை மாவு அரை டீஸ்பூன், சந்தன பவுடர் அரை டீஸ்பூன் இந்த கலவையை பன்னீருடன் குழைத்து முகத்தில் பூச சருமம் புளிவு பெறும். தேனும் பாலும் கலந்த கலவையை முகத்தில் தடவி கொண்டால் முகம் பளிச்சென்றிருக்கும்.